வாரன் பஃபெட் வேர்ல்ட்ஸ் தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் அண்ட் நம்பர் ஒன் இன்வெஸ்டர் இன் த வேர்ல்ட். அவர் தன்னோட சக்சஸ்க்கு முக்கிய கிரெடிட் யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் ரிட்டன் பை பெஞ்சாமின் கிராம், ஹூ இஸ் வெல் நோன் ஃபார் ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங். வாரன் பஃபெட் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா இன்வெஸ்டரும் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணும் என்று படித்து கற்றுக்கிட்ட ஒரே புக் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அதுக்கு தான் இந்த புக்கை பைபிள் ஆஃப் இன்வெஸ்டிங்னு சொல்கிறாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், பெஞ்சாமின் கிராம் 1949 கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் லாங்குவேஜில் இந்த புக்கை எழுதியிருக்கிறனால நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியும் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த புக்கில் நம்ம கற்றுக்கலாம். பட் அதில் சில கோர் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்பெக்குலேட்டர் வெஸ் இன்வெஸ்டர். நிறைய தடவை நம்மளுக்கே புரியாது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லை ஸ்பெக்குலேட் பண்ணுறோமான்னு. சில நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைப்போம், ஆனால் அது ஸ்பெக்குலேஷனாக இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தரோ ரிசர்ச். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி பிக் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா ரீசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் அண்ட் ஆல் அண்ட் ஆல். பட் நிறைய பேர் ரீசர்ச் பண்ணாமல் நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் பார்த்து இல்லைனா புரோக்கர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நம்பி ஸ்டாக்ஸ் வாங்கிடுவாங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு வாங்குறவங்க இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, தே ஆர் ஸ்பெக்குலேட்டர்ஸ். செகண்ட் குவாலிட்டிஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேஃப்டி ஆஃப் கேபிட்டல்ஸில் நிறையா கவனம் தருவாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறப்போ அதோடைய ப்ரைஸ் ரீசனபிளான்னு பார்ப்பாங்க. ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன், இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸ்பெக்குலேட்டர்ஸ் அதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்குறோன்னா கொஞ்சம் நாள் இல்லை மாதத்தில் 30%, 50% இல்லை 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா என்று மட்டும்தான் அவங்க கேள்வி. அதே நேரத்தில் இன்வெஸ்டர்ஸுடைய கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற காசு சேஃபாக இல்லையான்தான். ஸோ கிராம் நம்மளை எல்லாத்தையும் சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறாரு. தேர்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ஸ், லாங் டேர்ம் ஷேர்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அண்ட் ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஷார்ட் டேர்ம்லேயே ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. லைக் டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், பையிங் ஷார்ட் டேர்ம் ஷேர்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இன்வெஸ்டர் அண்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், மிஸ்டர் மார்க்கெட். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதர் தான் மிஸ்டர் மார்க்கெட். அவர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ரன் பண்ணுறாரு அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க ஆத்தர். மிஸ்டர் மார்க்கெட்டுடைய மூடு எப்படி இருக்குமோ அப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நிலைமையும் இருக்கும். கொஞ்ச நாள் அவர் மூடு நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் அவர் மூடு சோகமாக இருக்கும். அவர் மூடியாக இருக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிப்ரெஷனில் இருக்கிறப்போ கம்மியான ப்ரைஸில் ஸ்டாக் பை பண்ணலாம், மூடு நல்லா இருந்தால் அதிக ப்ரைஸில் ஷேர் செல் பண்ணலாம். அப்படி பண்ணால் நீங்கள் மார்க்கெட்டை நோக்கி போக தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்படி மார்க்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஃபண்டமெண்டல், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதில் பாசிங் மார்க் 50 மட்டும் தான் வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் 60-70 மார்க்ஸ்க்கு எழுதிட்டு வருவீங்க. அப்போ தான் பாஸ் ஆகுறதுக்கு நிறைய ப்ரொபபிலிட்டி இருக்கும், ரைட்? அது மாதிரி நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் உடைய வேல்யூவேஷன் அண்ட் வர்த் 100 ரூபீஸ்னா அதை 60 ரூபீஸ்க்கு வாங்க பாருங்கள். பிகாஸ் உங்கள் கேல்குலேஷன் தப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மியாக வாங்குறப்போ ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ஈவன் வென் ஸ்டாக் ப்ரைஸ் கோஸ் டவுன். இப்போ இந்த வேல்யூவேஷன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் ஒன், ஐபிஓஸ். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் பெஞ்சாமின் கிராம் சிம்பிளாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவாய்ட் ஐபிஓ. அதாவது ஐபிஓவில் ஷேர்ஸ் வாங்காதீங்க. எதுக்குன்னா, புது கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறப்போ நார்மல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றி நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மர்ச்சன்ட் பேங்கர் தான் கம்பெனியை அனலைஸ் பண்ணுவாங்க. அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸை கவர வைக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனால ஐபிஓ ஷேர்ஸ் ஓவர் வேல்யூடாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த புக்கு மூலியமாக கற்றுக்கிட்ட சில முக்கிய ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மீதி இருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் மிஷன் 5 கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.